வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. டொமினியன் லெண்டிங் சென்டர் மோட்கேஜ் முகவர் ஜெய் பரமானந்தம் ஆதரவில் ஒளிபரப்பு .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வாசிப்பவர் PS சுதாகரன். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளை ஆதரிக்கும் வகையில் கனடா மேலும் ஒரு வருடத்துக்கு ஒரு இராணுவ போக்குவரத்து விமானத்தை வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் ஹர்ஜி சஜான் அலுவலகம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தகவலை கனடாவில் வெளிவிகார அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பியனும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆப்பிரிக்காவில் ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக CC-130 ரக போக்குவரத்து விமானத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதை கனடா உறுதிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தற்காலிக ஆசனத்துக்கான முயற்சியில் தோல்வி கண்ட போதிலும் இந்த முடிவை கனடா எடுத்திருக்கிறது. கோவிட் தொற்று தொடர்பிலான போலியான பல கோட்பாடுகள் காரணமாக கனடாவில் ஒரு பொது சுகாதார நெருக்கடி உருவாகி வருகிறது என்று நிபுணர்கள் கருதுகின்றார்கள். கோவிட் குறித்து ஒரு ஆதாரமற்ற கோட்பாட்டை கனேடியர்கள் குறைந்தது பாதி பேர் நம்புவதாக ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது. சமூக ஊடகங்களில் கோவிட் குறித்த தவறான தகவல்கள் இதன் இயக்க சக்தியாக இருக்கலாம் எனவும் இந்த ஆய்வு குறிப்பிடுகிறது. கனடாவின் பல்வேறு பகுதிகளில் தொற்றின் பரவலை தடுப்பதற்கான சுகாதார நகர்வுகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. டொரண்டோ நகர பாடசாலை வாரியம் அனைத்து மாணவர்களும் செப்டம்பர் மாதம் பாடசாலை திரும்புவதற்கான திட்டம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் வாரத்தில் 5 நாட்களும் அனைத்து மாணவர்களும் வகுப்புகளில் கலந்து கொள்ளும் திட்டமும் அடங்குகின்றது. பாடசாலை வாரியத்தின் இந்த திட்டம் கடந்த வியாழக்கிழமை மாகாண அரசாங்கத்தால் வெளியான பாடசாலை திரும்புவதற்கான திட்டத்தை தொடர்ந்து வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் நாளை கல்விச்சபை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படவுள்ளது. இந்த திட்டம் மாகாண கல்வி அமைச்சின் ஒப்புதலை பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஃபண்ட்லேண்ட் மற்றும் லாப்ரடோர் மாகாணத்தின் அடுத்த முதல்வராக வைத்தியர் ஆண்ட்ரூ ஃப்ரே பதவியேற்க உள்ளார். மாகாண லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் இன்று ஆண்ட்ரூ ஃப்ரே வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் டுவைட் பால் வசித்து வரும் முதல்வர் பதவிக்கு ஆண்ட்ரூ ஃப்ரே நியமனம் பெறுகின்றார். இந்த தேர்தலில் 21,000-க்கும் மேற்பட்ட லிபரல் கட்சியின் உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் இணைய வழியிலும் தொலைபேசி ஊடாகவும் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் வாக்களித்துள்ளார்கள் என்று கட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கியூபெக்கில் இன்று 123 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 2 மரணங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவை தவிரவும் சசெச்வானில் 17, மணிட்டோபாவில் 7 என்று புதிய தொற்றாளர்கள் இன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். சிவிக் விடுமுறை காரணமாக இன்று ஒன்டாரியோ, அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்கள் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறித்த அறிவித்தலை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டொமினியன் லெண்டிங் சென்டர் மோட்கேஜ் முகவர் ஜெய் பரமானந்தம் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.